கர்த்தருடைய பிரசங்கம் சுத்திரம் இன்றைக்கு மத்தேயு 17:20 தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்ப்போம். மத்தேயு 17:20 அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், கடுகளவு தான் விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னங்க, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இருக்காது என்று சொல்லுகிறார். இது யாரை குறித்து சொல்லுகிறார்? ஒரு தீர்க்கதரிசியோ அல்லது ஒரு பெரிய அப்போஸ்தலரையோ அல்லது பார்த்தவர்களை குறித்து சொல்லவில்லை, விசுவாசிகளாகிய நம்மை குறித்து அவர் சொல்லுகிறார். ஏன்னா நமக்கு தான் பெயர் விசுவாசி. பழைய ஏற்பாடில் அந்த விசுவாசம் இல்லை, அவர்களுக்கு விசுவாசி என்று பெயர் கிடையாது. சில பேரை கத்தை தெரிந்து கொண்டார், அவர்கள் சில காரியங்களை செய்தார்கள், அது வேறு விஷயம். ஆனால் இங்கே யார் யார் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறோ அவளுக்கு கொஞ்சம் விசுவாசம், கடுகளவு விசுவாசம், பெரிய விசுவாசம் தேவையில்லை, கடுகளவு விசுவாசம். கர்த்தர் அதை செய்வார் என்று சொல்லி விசுவாசம் நமக்கு இருந்தால் மலைகள் கூட கடந்து போவோம். பல வருஷங்களுக்கு முன்பதாக நான் மலேசியாவுக்கு சென்ற பொழுது அங்கே ஒரு அம்மா ஆக்சிடெண்ட்டில் காலில் அவளுக்கு எலும்பு உடைந்து நொறுங்கி விட்டது என்று சொல்லி ஒரு பிளேட் போட்டிருந்தார்கள். அந்த அம்மா அந்த பிளேட்டோடு வந்திருந்தார்கள். 7-8 வருஷம் ஆகிவிட்டது. அந்த நட்டு போல்ட் போட்டிருக்காங்க பாருங்கள், அதை வைகள் என்ன ஆகிட்டுருக்கு, வலிக்குது என்று சொல்லி அவர்கள் ஆப்ரேஷனுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார்கள். அந்த டாக்டர் சொன்னார்கள், நட்டு போல்ட்டை கழட்டி விட்டு சின்ன நட்டு போல்ட் போட வேண்டும் என்று சொல்லி. ஆப்ரேஷனுக்கெல்லாம் ஃபிக்ஸ் ஆகிவிட்டது, எல்லாம் இது நாட் குட்டி விட்டது. அவர் வந்து ஜெபம் பண்ணார்கள், ஜெபம் பண்ணி கொண்டார்கள். ஜெபம் பண்ணும் பொழுது அவர்கள் விசுவாசத்தில் கேட்டார்கள். ஜெபம் பண்ண மாத்திரத்தில் சுகமானது, அந்த வலி போய்விட்டது. அப்போ நான் சொன்னேன், நல்லா நடந்து பாருங்கள், எல்லாம் பண்ணி பாருங்கள். எல்லாம் நடந்து பார்த்தாங்க, வழியெல்லாம் இல்லை. அப்போ நான் சொன்னேன், ஒருவேளை அந்த இரும்பு பிளேட்டு காணாமல் போயிருக்கணும் என்று சொல்லி நான் சொன்னேன். அப்புறம் சொல்ல அவர் சொன்னார்கள், ஐயோ பாஸ்டர், நான் ஆப்ரேஷனுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், பாருங்கள் வலி போகணும், ஆனால் ஆப்ரேஷன் இருக்குது அப்படின்னார்கள். அப்புறம் சொன்னேன், விசுவாசிங்க, பிளேட்டே போயிடு, எதுக்கு சும்மா அறுத்து நிற்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் பாஸ்டர், அதுக்காக நான் அப்புறம் வர லீவ் எடுக்கணும் பாஸ்டர், ஒரு 10-15 நாள் லீவ் எடுக்கணும் அப்படின்னாங்க. சரி நீங்கள் போங்க, போயிட்டு ஆப்ரேஷன் மேலே எக்ஸ்ரே எடுங்கன்னு சொன்னேன். அப்படியே போய் எக்ஸ்ரே எடுத்தாங்க. டாக்டர் வந்து, இந்த அம்மாக்கு நான் பைத்தியம் பிடிச்சா என்று கொடுத்து அவர்கள் நினைத்தார்கள், கேட்டார்கள். அதம்மா எக்ஸ்ரே எடுங்க ஃபாஸ்டர், டாக்டர் மாலாவது அப்படின்னாங்க. எக்ஸ்ரே எடுத்தார்கள். எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா என்ன நடந்து தெரியுமா, அங்கே அந்த பிளேட்டே காணாமல் போய்விட்டது. அருமையான சகோதரி சகோதரியே, இன்றைக்கு கொடோனில் பிரச்சனைகள் பாடுகள் எல்லாம் காணாமல் போகும். இங்கே பார்க்கும்போது இயேசுனிடத்தில் ஒரு பிசாசு பிடித்த ஒரு பிள்ளை, எபிலிப்ஸ் என்று சொல்லுவார்களே, அந்த இடுப்பு வியாதியிலே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், விசுவாசித்தால் எல்லாம் ஆகும், விசுவாசிக்கவர்களால் எல்லாம் ஆகும். இங்கே சொல்கிறார், விசுவாசித்தால் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இராது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உடைய வாழ்க்கையிலே, பிஸ்னஸ்லே, வேலையிலே, குடும்ப பிரச்சனையிலே, பல காரியங்களிலே, வியாதியிலே ஒன்றுமே முடியாது என்று இருக்கிறீர்களா? இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லி கட்டளையிடுங்கள், எல்லாம் ஓடிப்போகும். இன்றைக்குமாய் சோம்பனுமா, எல்லாம் ஓடிப்போகட்டும். சர்வ வல்லவரின் சமூகத்தில் வருகிறோம். இன்றைக்குமாய் நீ சொல்லியிருக்கிறீர், உங்களால் கூட அந்த காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி இன்றைக்கு ஒரு மனப்பட்டு நாங்கள் கேட்கிறோம் அப்பா. அவருடைய பிரச்சனைகள், பாடுகள், குடும்பத்தில் இருக்கிற எல்லா சமாதானமின்மைகள், பிசாசின் கிரியைகள், அந்தகாரத்தின் கிரியைகள், பொல்லாத ஆவிகள், எல்லா வியாதிகள், சுகமீனங்கள், என்னென்ன பிரச்சனைகள், பாடுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே போகட்டும். அவருக்கு முன்பதாக இருக்கிற மலைகளோ குன்றுகளோ, சிறு பிரச்சனைகளோ பெரிய பிரச்சனை எல்லாம் ஓடி போகட்டும். இப்படி ஆளுக்கிலோ பிடிக்கிறோம்ப்பா, நீ தமிழ் தொட்டோல ஆஸ்வதிப்பிறாங்க, நீ கத்துல பிடிக்கிறோம், இந்த ஆண்டுக்குள்ள இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கதை தமிழ் ஆஸ்வதிப்பராக. ஹலோ லுயா.